ஓனிங் மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ரொம்ப நாளாக நம்ம ஹென்றி கேவல் அடுத்த ஜென்ஸ் பாடம் போடுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹென்றி கேவல் ஒரு ஸ்பை எஸ்பியனேஜ் படத்தில் வந்து நடிக்க போறாரு. அதுவும் கிட்டத்தட்ட ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல அடாப்ட் பண்ணி நம்ம மேத்யூ வான் இதுக்கு முன்னாடி கிங்ஸ்மேன் படத்தை எடுத்த அந்த ஒரு டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட $200 million செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆச்சு ஆர்கைலன்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆஃபீஸாக இந்த இடத்துல நம்ம ஹென்றி கேவல ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல தான் அடாப்ட் பண்ண போறாங்க. ஃபேன்ஸ் கேட்டது கடைசியாக நடக்க போகுதுன்னு சொல்லி நினைச்சு இந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தா தக்காளி கிடைக்கிற வாய்ப்பையும் தட்டி படிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜென்மத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம ஹென்றி கேவல ஜேம்ஸ் பாண்ட் மட்டும் இல்லை வேற எந்த ஒரு ஸ்பை படத்திலையும் நடிக்க விட மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஹென்றி கேவல் ஃபேன்ஸ் யாராவது எடுத்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்துறாதீங்க, சத்தியமே வெறுப்பாயிருவீங்க. பட் அதை தாண்டி நியூட்ரல் பாயிண்ட்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்பை எஸ்பினஸ் படங்கள்லாம் பிடிக்கும். அதை தாண்டி படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட்டில் தான் கொஞ்சம் படம் இருக்குங்கிற மாதிரி படம் முழுக்கவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. குட் ஆர் பேட் உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பிடிக்கும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தினா வச்சிருந்தாங்க. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே முடிச்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க பார்த்தாங்க. ஜஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவங்க காமிச்சு முடிக்காம மேத்யூ ஒன் அந்த கிங்ஸ்மேன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குன்னு அவருக்கு தனி ஃபிளார் இருக்கு. ஸோ அந்த ஃபிளாரை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இன்னும் பெட்டராக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அப்பேரான எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப மெமரபிளாக இருக்கு. அதே சமயத்தில் இதெல்லாம் எப்படி புல் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே உங்களுக்கு கேள்விட்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூடவே காம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய அந்த சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக அந்த ஸ்கேட்டிங் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், கேமராவை தூக்கி போட்டு விளையாண்டிருக்காங்க, அது தெளிவாகவே தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்டைலிஸ்டிக்கான ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியுமே ஆல்மோஸ்ட் லிட்டலாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். ஆனால் நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தினா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் ரொம்ப அழகாக பாப் ஆகுது. பட் அதுக்குள்ளே நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸை பெருசாக ஃபாலோ பண்ண முடியலனாலும் அவங்க யோசிச்சு இது ஒரு வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ண விதம்ங்கிறது நல்லாயிருக்கு. ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அது டக்கு டக்குன்னு கட்டாக்கி ஒரு ஜம்ப் கட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம ஹென்றி கேவல் டுவாலிப்பாவோட அந்த டான்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு குட்டி சே சீக்வன்ஸை சொல்லி எனக்கு தெரிஞ்சு வர எல்லா ஸ்டன் சீக்வன்ஸையுமே முடிஞ்ச அளவுக்கு அழகாக கன்சியூவ் பண்ணி சினிமாட்டோகிராஃபியில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வித்தியாசங்களை காமிச்சு நம்மகிட்ட சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டண்ட்டுக்கும் அடுத்த ஸ்டண்ட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் முடிச்சு நீங்கள் வெளில வரும்போது அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் மட்டும் தான் உங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு மெமரபிளாகவும் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டன்ஸை கண்டிப்பாக பாராட்டியாகணும். அதை தொடர்ந்து இந்த படத்தோட செட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் லிட்டலாக ஒரு புக்கோட ரைட்டர் ஆர்கைலுங்கிற ஒரு ஸ்பை எஸ்பினேஜ் புக் வந்து ட்விஸ்ட்ங்கிறது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படம் சில இடங்களில் ரொமான்டிக் காமெடி மாதிரி உங்களுக்கு ஃபீலை கொடுக்கும். சில ஹியூமர் சீக்வன்ஸ் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிறதுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நம்ம நெகட்டிவ்ஸ் கிட்ட போயிடுவாமா. நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் $200 million, $200 million. ஆனால் படத்தில் அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு துளி அளவுக்கும் ஃபீல் வராதுங்க. எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஏகப்பட்ட அந்த கேமியோஸ் இருக்கேன், அந்த கேமியோஸுக்கு காசை பிரித்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி படத்தில் அவ்வளோ செலவு பண்ணி அதை ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, $200 million படங்கிற ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. விஎஃப்எக்ஸ் நிறைய இடங்கள கேவலமாக இருக்குது, நிறைய இடங்கள பச்சை அவங்க கிரீன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி துண்டாக தெரியுதுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஃப்ளாஷ் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் ஃப்ளாஷ் அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, சில இடங்கள் டீசெண்டாகவே இருக்கேன். பட் சில இடங்கள்லாம் ஆப்வியஸாக ஃப்ளாஷ் அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் வந்து அந்த கேஸ்டிங் ஏகப்பட்ட கேமியஸ் வராங்க, எந்த கேமியஸுக்கும் அவங்க வேல்யூவே கொடுக்கலங்க. அது லிட்டரலாக லைக் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கேமியஸ். ஐ மீன் இந்த ஆர்கல் படத்தை அந்த போஸ்டரை பாருங்க. இந்த போஸ்டரை பார்த்து படம் பார்க்காதவங்க யார் ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் ஹென்றி கேவல் டுவாலிப்பை தான் ஹீரோ ஹீரோயின் நினைப்பீங்க, கிடையாது. இந்த டேலஸ் ஹாவர்டும் இந்த சாம் ராக்வெல் இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின்ஸ். இவங்களை வச்சு மட்டும்தான் படம் நகருது. இவங்க ரெண்டு பேர் தான் புரோட்டகனிஸ்ட், மற்றவங்க எல்லாருமே கேமியோ, புரியுதா? பட் படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இது ஹென்றி கேவலோட படம் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த படத்தையும் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஹென்றி கேவலுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ஸ்க்ரீன் டைம் இருக்கும், ஜான்சினாவுக்கு அதுவும் கிடையாது. இவ்வளோ ஸ்டார் பவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை லைக் தூண்டில் போட்டு கிளிக் பைட் பண்ணியிருக்காங்க அப்படியோட சொல்லலாம். ட்ரெய்லர் பார்த்த நிறைய பேரும் இந்த போஸ்டர் பார்த்த நிறைய பேரும் ஹென்றி கேவல் படம் தான் நினச்சி வருவீங்க. ஹென்றி கேவல் இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அவர் வாத்தர் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, மோர் லைக் ஒரு சூப்பரான ஸ்பையாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அந்த பொட்டன்ஷியல் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு
லைக் ஹென்ரி கேவலோட அந்த ஸ்டோரி லைனையே இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணி சூப்பரான ஒரு கதையோ ஸ்பை கதையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அந்த ஒன் லைனர் கேட்க நல்லா இருக்குல்ல, புக்கில் எழுதப்பட்ட அந்த கதைங்கிறது அப்படியே ரியல் லைஃப்ல நடக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்ங்கிற மாதிரி அந்த கியூரியாசிட்டியை ஆரம்பத்தில் தூண்டி விட்டுட்டு அந்த கேள்விக்கு நான் பதிலாக சொல்லாமல் இங்கே பாரு ட்விஸ்ட்டு அங்கே பாரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. மொதல் ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட்டே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அதை தொடர்ந்து போதுண்டா டே இன்னும் விட்டு அடிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க போல. 10-15 ட்விஸ்ட்டாக போகலாம், டே நான் சுகர் பேஷண்ட்டாக ஆளை கொடுக்கடான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ட்விஸ்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்கல போதுண்டா எப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க தள்ளியிருக்காங்க. ஐ மீன் அந்த ஒரு இடத்துல அவங்க எப்படி கதையை நகர்த்து கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அதை கொண்டு போகிறதுக்காகவே ஒரு ட்விஸ்ட்டை வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. முதலே ஒரு பேரடி மாதிரி இது ஃபீல் ஆகுதுங்க. இந்த ஸ்பை படங்களை வச்சு ஃபன் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படமே ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டாக வச்சு வெறுப்பேற்றிட்டாங்க. ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு வெறுப்பேற்றது, இன்னொரு பக்கம் கேமியோஸ் தேவையில்லாத கேமியோஸ் ஹென்ரிக்காவில் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜான்சனெல்லாம் வந்திருக்கவே தேவையில்ல அந்த படத்தில். சாமுவேல் ஜாக்சன் ஏன்டா அந்த மனுஷன் அந்த வயசான காலத்தில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டே டைலாக் தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதாங்க. எதை நோக்கி இந்த படத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இல்லாமல் இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க, அது தெளிவாகவே தெரியுது. ஒரு 10 வயசு பயங்கிட்ட ஸ்பை படத்தை எழுதுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் எப்படி எழுதுவானோ அந்த மாதிரி அந்த கதையை எழுதியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் லைனர், பட் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒன் லைனர் ஞாபகம் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஸ்பை படம் பார்த்த ஃபீலாக தான் கொடுக்கும். ஸோ ஒன் லைனர் நல்லாயிருக்கு, பட் அந்த கதையை எதை நோக்கி கொண்டு போகணும்னு தெரியாமல் இடையா பற்றியும் நூல் டிசையும் போட்டு கலந்து விட்ட மாதிரி குழப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எந்த ஒரு கேரக்டருக்குமே டெப்த்துங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாம் ட்ராக்கோலோட ஈடன் கேரக்டருக்கு மட்டும் ஓரளவுக்கு டெப்த்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் தான் மோர் லைக் ஒரு ஹார்ட் ஆஃப் த மூவியாகவே எனக்கு ஃபீல் கொடுத்தாரு. அவருடைய கேரக்டருக்கு தான் ஓரளவுக்கு டீசெண்டான டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு கேரக்டருக்கும் டெப்த்துங்கிறதே இல்லை, இன்க்ளூடிங் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் பிரைஸ் டாலஸ் ஆபோர்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கும் டெப்த்துமே இல்லாத ஒரு வீக்கான கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இஷ்டத்துக்கு கதை சொன்னால் எப்படி இருக்கவோ அந்த மாதிரி இந்த படம் இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க. பட் ஒய்ங்கிறத எனக்கு புரியல. மேத்யூ ஒன் ஒரு நல்ல டேரக்டர், 200 மில்லியன் டாலர் பட்ஜெட்டு, இந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் கேஸ்டிங், எல்லாத்தையும் எந்த அளவுக்கு கேவலமாக வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஒரு நல்ல பவர் பேக்டான ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்திருக்கலாம், அப்படி இல்லையா ரொமான்டிக் காமெடி ஸ்டைலில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், அதுவும் இல்லையா ஒரு பெட்டர் ஆக்ஷன் த்ரில்லர் இல்லைனா ஒரு ஸ்பை எஸ்பினேஜ் படமாக இதை வந்து கொடுத்துருக்கலாம். எதுவும் இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. இல்லை பிரெயின் கிரான்ஸ்டன் நம்ம வால்டர் வைட்டை வர வச்சு பண் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா நீங்கள், ஒரு பூனையை வச்சு சம்பவம் நடத்திருக்கோம், ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணிங்க. சும்மா பூனையை காட்டணுமே சொல்லி காட்டின மாதிரி எனக்கு வந்து ஃபீல் கொடுக்குது. லிட்டரலாக அந்த பூனை அந்த 2-3 கேரக்டர்ஸ் எல்லாருமே திணிச்சு வச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லைனா இந்த படத்தை நீங்கள் தியேட்டரை விட்டு வெளில வந்த உடனே மறந்துடுவீங்க. அண்ட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லேயுமே சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வெறுப்ப கிளப்புற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான், பட் சில ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ரொம்பவே லைக் டிஸ்ஓரியன்டிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினில் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வரும், அதில் நிறைய ஜம்ப் கட்ஸ் அப்படியே பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் கட்ஸ் நடத்திட்டே இருக்கும், அது டிஸ்ஓரியன்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கலர்ஸை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் டான்ஸ் ஆடுற அந்த 2 ப்ரோட்டாகனிஸ்ட் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, அடி வாங்குற யாருமே தெரிய மாட்டாங்க. அதுவும் டிஸ்ஓரியன்டிங்காக இருக்கும், பெருசாக அந்த ஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது, பார்க்க நல்லா இருக்கும் பட் ஸ்டண்ட்டுங்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது அதில். அதே மாதிரி ஃபைனல் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்பாய்லர் சொல்கிறேன், மைனஸ் ஸ்பாய்லர். ஸோ அந்த இடத்துல யாருமே கன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, கன்ஸ் யூஸ் பண்ணால் அந்த இடமே வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாருமே கத்தி வச்சு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அந்த அக்கா ஃபைனலாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எல்லாருமே அடித்து போட்டுட்டு கன் வச்சு சொல்லிட்டு சொல்லிட்டு சுட்டுருப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. பத்தாத குறைக்கே அக்கா அப்படியே உருண்டு பொருள்வாங்க அந்த க்ரூட் ஆயில்ல, ஒரு துள்ளி ஆயில் அவங்க உடம்புல ஒட்டாதே. திரும்பவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ருக்காங்க, நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கான்செப்டை பேஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் கேஸ்ட்டும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டும் அமையாதுங்க, அவ்வளோதான். வேஸ்ட் பண்ணது தான். ஸோ டைம் கிடச்சா மறக்காமல் இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள். வெல் ஒரு டம் ஃபன் மூவி, தேட்டர் டைமில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பட் தேட்டரை விட்டு வெளில வந்தோடனே மறந்துடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓடிடியில் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ தோணுது. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் இது ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு ஃபோன் தான் ஓட்டிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் உங்களை கடுப்பை கிளப்பி விட்டுரும். ரன் டைம் ஓகே, பட் பெருசாக சொல்கிறது கொண்டு உள்ளக. உங்களுக்கு இந்த ஸ்பை படங்கள் நிறைய ட்விஸ்ட் இருக்க படங்கள்லாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்குறது நல்லது. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க உங்கள் தாட்ஸை மறக்காமல் காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 கேட்ச் எவ்வளோ கேட்ச் கொடுப்பீங்க அந்த ரேட்டிங் மீ கீழே காம் பண்ணி விடுங்க. நான் உங்களை தன்னோட ஒரு ஆசமான ஒரு எளிமைப்பட்டு நேர்ந்திருக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.